பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ரத்தம் பேசும் என்ற தலைப்பில் ஜான் டி பிரிட்டோ என்ற ஒரு மிஷினரியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். போர்ச்சுகல் நாட்டு இளவரசனோட நண்பனா தன்னுடைய இளமையை இன்பமுடன் கழித்தாரு ஜான் டி பிரிட்டோ. திடீர்னு வந்த தீராத நோயினால ரொம்ப நாள் அவதிப்பட்டாரு. கிறிஸ்தவன் இடத்துல ஜபம் செய்ய நோயிலிருந்து விடுதலை பெற்றாரு. கிறிஸ்துவோட பணியில அதிக விருப்பம் கொண்டிருந்தாரு. கத்தோலிக்க முறைப்படி குரு பட்டமும் பெற்றாரு. பிரான்சிஸ் சேவியரோட வழியை பின்பற்றி இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியர்களை போல உடை உடுத்தி அவர்களை போல மாற ஆரம்பிச்சாரு. தன்னோட பெயரை கூட அருள்நாதர்னு மாற்றினாரு. 1684 இந்தியாவில் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள்லாம் ரொம்ப அதிகமாக காணப்பட்டுச்சு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்களை கிறிஸ்துவோட பாதையில் நடத்தினதற்காக ஜான் டி பிரிட்டோ குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தடியால் அடிக்கப்பட்டார். ரொம்பவுமே ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிச்சார். சொல்ல முடியாத அளவுக்கான வேதனைகள் அனுபவிச்சார். ஒருநாள் சேவகர்கள் ஒருவரை ரொம்பவுமே கொடூரமாக அடித்தாங்க. அவங்க அடித்த அடியில் நபரோட கண் தெரித்து போய் விழுந்தது. கிறிஸ்தவன் இடத்துலாக அதிசய ஆற்றலை பெற்றிருந்த ஜான் டி பிரிட்டோ அந்நபரோட கண்கள் எடுத்து அந்நபரிடத்துலாக பொருத்தி அந்நபருக்கு பார்வையை செய்தார். இவ்வாறு நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தும் அதிசய ஆற்றலை கிறிஸ்தவன் இடத்துலாக பெற்றிருந்தார். தடிய தேவன் என்ற ஒரு நபர் தீய வழிகளில் ரொம்பவும் இருந்தார். அந்நபரை கிறிஸ்தவனிடத்திலாக மனமாற்றம் அடைய செய்து வழி நடத்தினார் ஜான் டி பிரிட்டோ. இதனால் ரொம்பவுமே கோவப்பட்ட சேதுபதி என்ற அரசன் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றும் ஜான் டி பிரிட்டோவை கொல்ல திட்டமிட்டார். 1693 பிப்ரவரி 4 ஜான் டி பிரிட்டோவோட 45 வயது நிரம்பிய நாளன்று ஜான் டி பிரிட்டோவோட கைகால்கள் கட்டப்பட்டு இழுத்து வரப்பட்டார். விசுவாசத்தில் நிலைத்து நின்ற காரணத்தினால அவரோட தலை கொடூரமாக வெட்டப்பட்டது. அவரோட இரத்த சிந்திய இடமோ இன்னும் சிவப்பு மணலாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. 1693 கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நல்ல இரத்த சாட்சியானார் ஜான் டி பிரிட்டோ. இவரை மாதிரியே தான் நாமளும் தைரியமாக இருக்கணும். கிறிஸ்தவன் இடத்துலாக நம்மளுடைய உயிரை கொடுக்கக்கூட எந்த காலத்துலேயுமே தயங்காமல் இருக்கணும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பயமுறுத்தல் வந்தாலும் நம்ம கிறிஸ்தவன் இடத்துலாக தைரியமாக இருந்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்கணும். விசுவாசத்தில் நிலைத்து நிற்காதவர்களும் நம்மளை பார்த்து நிலைத்து நிற்கணும். இந்த மாதிரி பூமியில் எத்தனையோ மிஷினரிமார்கள் ரத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அவர்களால் தான் இப்போ இருக்கிற நாம 2-3 கிறிஸ்தவர்களும் நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்கிறோம். அதை நம்ம என்றென்றும் உணர்ந்து செயல்படணும். மக்களுக்கு நம்ம கிறிஸ்தவனிடத்திலாக விசுவாசத்தில் நடந்து கொள்ளலாம். நாளைக்கு இன்னொரு ஒரு மிஷினரி கதையில் சந்திக்கலாம். God bless you.